எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு தெரியாத பிரசாந்த் அவர்களை பத்தி டாப் 6 ஃபேக்ட் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் அவர்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா தான் இருந்தது. அதுக்கப்புறமா அவர் வந்து நடிக்க ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கிற ஒரு காலேஜுக்கு போய் அவர் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீடியா கோர்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நடிக்க வந்து ஆரம்பிச்சாரு. ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் அவர்கள் நடிப்பில் முதல் முதல்ல ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1990 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தை ராதா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இதில் என்னடா ஃபேக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிரசாந்த் அவர்களுக்கு வெறும் 17 தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓடிய திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்குச்சு. மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி டேரக்டர்ஸான பாலு மகேந்திரா சார், அதுக்கப்புறம் சங்கர் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார், இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. இதில் பாலு மகேந்திரா சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண பூக்கள், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓடிய திரைப்படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் திரைப்படம், இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓடிய திரைப்படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருடா திருடா திரைப்படம், இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓடிய திரைப்படம். நாலாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் சார் வந்து 1992 இந்த வருஷத்தில் மட்டும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ்லையும் சேர்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 திரைப்படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. அஞ்சாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் சார் வந்து 1998 மூணு படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஜீன்ஸ், அதுக்கப்புறம் கண்ணெதிரே தோன்றினால், அதுக்கப்புறம் காதல் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு மூணு திரைப்படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த மூணு திரைப்படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓடிய திரைப்படங்கள். ஆறாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேரக்டர் வந்து ரீமேக் பண்ணுவாங்க, இல்லை அந்த படத்தை எடுத்து அதே டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் வச்சு ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருப்பார். அது வந்து என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மம்முட்டியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சார் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை தியாகராஜன் சாரே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சாரை வச்சு ரீமேக் பண்ணியிருப்பாரு. அந்த மம்முட்டியன் படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சாரே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டும் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி என்ன சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமா தான். இங்கே MGR வந்தது, NTR வந்தது, இந்த சினிமா தான்.